சரிம்மா வந்துடுறம்மா முடிச்சு போராட்டம் சரி ஆ இல்லைண்ணே காலேஜில் தானே பிரச்சனை ஆதி காரணால தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் என்னை எல்லாம் ஏளனமாகவே பார்க்குறாங்க ஒரு பொதுவான இடத்துல உட்காந்து சாப்பிட கூட முடியல இப்படியே போய் தனியாக உட்காந்து சாப்பிட்லான்னு நினச்சா கூட சாப்பாடு தட்டி விடுறாங்க நான் சாப்பிட்றது பிரச்சனையா இல்லை அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது பிரச்சனையான்னு தெரியலண்ணே அது நீ அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது தான் பிரச்சனை அது ஓன் தப்பு கிடையாது உன் முன்னோர்கள் பண்ண தப்பு ஆனால் இப்படி இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க அது உன் தப்பு தான் ஆமாம் அப்புறம் காலங்காலமாக கை கட்டி இருந்துட்டு திடீர்னு புத்தகத்தை எடுத்துகிட்டு போனால் அடிக்க தான் செய்வானுங்க நீ திருப்பி அடிக்க மாட்டேங்கன்னு அவங்களுக்கு ஒரு மெத்தனம் தான் இப்போ கூட அடித்து தான் துரத்தி விட்டாங்க எங்கே போகிறோன்னு தெரியாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் இன்றைக்கி உன்னை அடித்து அசிங்கப்படுத்துவீங்களா நாளைக்கு அவங்க உன் முன்னாடி கை கட்டி நிற்க வைக்கணும் வெயிலடி இதுவா அந்த பக்கம் எங்கப்போ சாதி இல்லை ஜாதி இல்லைன்னு எல்லா போராட்டத்தில் தான் நான் பார்த்துருக்கேன் போல் எங்கே போனாலும் நீ என்ன ஆளுங்க என்ன ஜாதின்னு தான் கேட்குறாங்க இந்த சத்தம் எங்கே போனாலும் ஜாதி ஜாதின்ற சத்தம் தான் இப்போ எல்லா இடத்துலையும் கேட்குது அதனால் இந்த சமுதாயத்தில் வாழவே எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லாதப்பா அவங்க உன்னை அடித்து அசிங்கப்பட்டதுக்கு அவங்க காரணம் கிடையாது அவங்க வளர்த்தாங்க போகிற சிறியா வளர்க்காத அவங்க அப்பா அம்மா தான் காரணம் சின்ன வயசுலேருந்து அவன் கூட பழக்க இவன் கூட பழக்காத அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த விதையை மனசுக்குள்ளே வச்சிடறாங்க இதெல்லாம் திருந்தாது நம்ம ஜாதி மதம் எல்லாமே எதுவுமே இல்லைன்னு நினச்சி நம்ம பழகிறோம் அப்போ தான் நல்லா சமுதாயம் உருவாகும் ஏதோ நம்ம சமுதாயம் மாறு மாறுன்னு சொல்கிறாங்க ஆனால் மாறுன மாதிரியே தெரியல மாறும் தம்பி நிச்சயமாக ஒரு நாள் மாறும் அப்போ இருந்த யாரது யாரோ பெரியாரோ இப்போ இல்லை இப்போ இருந்திருந்தாங்கன்னா கட்டாயம் இந்த ஜாதியை சுத்தமாக ஒழிச்சிருப்பாங்க இப்போ இங்கே நாம தான் பெரியார் பாரதியார் அவங்க தொடங்கி வச்ச சாதி கொள்கை இன்னும் முடியல ஆனால் நம்ம நினச்சா நம்ம இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் அதை மாற்றலாம் மாற்ற முடியும் இங்கே எத்தனை பேர்த்துக்குள்ளே பெரியார் பாரதியார் இருக்காங்கன்னு தெரியல நிச்சயம் அவங்கலாம் ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வருவாங்க வெளியே வந்தாங்கன்னா சமுதாயம் கட்டாயம் மாறும் அதுக்காக நம்ம காத்திருப்போம் சரியா கட்டாயம் மாறும் ட்ரெயினிங் டைம் ஆச்சு போயிட்டேன் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு இனிமேட்டு என்ன பண்ண போகிற மட்டும் யோசி பல அவமானத்தையும் கஷ்டத்தையும் கடந்தால் தான் உண்மையான வெற்றி அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காத வாழ்க்கைக்காக குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இரு போராடு